வணக்கம் நேயர்களே காலவரிசையில் பாரதியின் படைப்புகள் என்று திரு ஸ்ரீனி விஸ்வநாதன் அவர்கள் தொகுத்த அந்த படைப்பிலே இருந்து மற்றும் ஒரு வினோத செய்தி மகாகவி பாரதியார் சக்திதாசன் என்கின்ற பெயரிலே கதா ரத்னாகாரம் என்கின்ற இதழிலே பதினைந்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது எழுதிய மற்றும் ஒரு பதிவு மாயையை கொன்ற தாத்தா தலைப்பு மாயையை கொன்ற தாத்தா ஒரு கிழவர் மிகவும் வயதாய் படுக்கையை விட்டு நகரக்கூட முடியாமற் கிடந்த சமயத்தில் தன்னுடைய பேரனை பார்த்து சொல்லுகிறார் கேட்டாயா குழந்தாய் நான் பெரிய வேதாந்தி சிவபக்தன் மாயையை எரித்து விட்டேன் உலக பாசத்தை சுட்டு சாம்பராக்கி விட்டேன் எனக்கு எவ்வித பந்தமும் கிடையாது எல்லா ஆசைகளையும் வெறுத்து விட்டேன் ஆனால் இந்த ஸ்திரீ ஆசை ஒன்றை மாத்திரம் வெறுக்க முடியவில்லை இளவு சனியன் என்று சொன்னார் இதை கேட்ட அவருடைய பேரன் சரி சரி அடக்கும் பெண் ஆசை தீரவில்லை என்றால் உமக்கு எந்த ஆசையும் தீரவில்லை என்று அர்த்தம் பெண் ஆசை ஒன்று மாத்திரம் இருந்தால் போதும் அதிலிருந்து மற்ற பந்தங்கள் அனைத்தையும் தவிர்க்க முடியாதவாறு தாமே விளையும் என்று சொன்னான் எவ்வளவு அழகாக நகைச்சுவை இழையோட உண்மையை பாரதியார் சொல்லியிருக்கிறார் என்று பாருங்கள் ஆக ஆசையை ஒழித்தால் அனைத்தையும் அடையலாம் என்பதைத்தான் மாயையை கொன்ற தாத்தா என்கின்ற இந்த நகைச்சுவை செய்தியிலே பாரதியார் சொல்ல விளைகின்றார்